வணக்கம் நண்பா, இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எனிமியோட கவட்டையை கிழிச்சி அங்க எப்படி கம்முன்னுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட சேனலுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு மயிலாயத்திலிருந்து, அவர்கிட்ட கேட்டுருவோம். சாமிஜி, உங்களோட பேரை சொல்லுங்க. எந்த பெயர்? ஆதித்யானந்தம். எந்த ஊர்? கேரளம். எந்த மொழி? மலையாளம். எந்த பீடி? மலபார் பீடி. சாமிஜி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கு மட்டும், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும் ஒரு கிவ்வே தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சீக்கிரம் போய் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ. சாமிஜிட்ட கேட்போம், சாமிஜி உங்களோட மூணாம் பரிசு என்ன? இல்லை, மூணாவது பரிசு 32 இன்ச் எல்இடி டிவி. சாமி ரொம்ப நன்றி, சாமி ரொம்ப நன்றி, சாமி எங்கள் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கொடுத்து வச்சாங்க சாமி. அதோட அட்டைப்பட்டி முழுசாக வழங்கப்படும். ஆ சரி, அப்போ ரெண்டாவது பரிசு 6 கோடி. 6 கோடி மதிப்புள்ள ஒரு வண்டி. 6 கோடி அப்பு, அதை ஓட்டும் டிரைவருக்கு கை கொடுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. அப்புறம் மொத பரிசு. மொத பரிசு இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போற பிளைன்ல இங்கிருந்து டாடா கட்டும் ஒரு அரிய வாய்ப்பு. தற்பொழுது சேனல் இதுக்கப்புறம் எந்த வீடியோவும் வராது என்று தற்பொழுது அறிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் சேனலில் வீடியோ போடும் நான் ஒரு கொலை செய்துவிட்டு ஜெயிலுக்கு போக இருப்பதால் மக்கள் யாரும் மறந்த வேண்டாம் என்று அறிவித்துக் கொள்ளப்படுகிறது. சரி, ரைட் ரைட்டு, சரி இதான் சாக்குன்ட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. வீடியோலாம் வரும், டெய்லி வீடியோஸ் வரும். சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. தாண்டவே முடியலையே, குதிச்சிடற கைப்புள்ள குதிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் காஞ்ச மாடு கம்பளை பாஞ்ச மாதிரி எனிமையை தேடி போயிட்டு இருக்க போறோம். ஒரு சனிக்குட்டியும் கண்ணுல படலையே. பல நாள் காக்கா போவாத காக்கா மாதிரி கூரை மேல குத்த வச்சு உட்காந்துருக்கோம். எவனும் கண்ணுலேயே பட மாட்டேங்கிறான். எவனோ ஒருத்தாங்க போய் அடிச்சிருக்கான். சரி வாங்க 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 வாங்க, கிட்ட போய் அடிப்போம். எங்கடா ஒருத்தனும் கண்ணிலேயே பட மாட்டேங்கிறானே, குத்த வச்சு எவ்வளோ நேரம் குறது ஓடுவோம். ஏய் ஏன்டா அவன் நண்பன் மேலே கையை வச்சது? காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம் வருவதால் பாட்டு தற்பொழுது பாடப்படுகிறது. உனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவண்டா, நம்ம நட்புக்காகத்தான் நான் உயிரை தருவண்டா. நீ வருவ தெரியுண்டா, உன் ஆறுமை புரியுண்டா, அந்த ஒளிவு மறைவிலா நம்ம நட்பு தானடா. நான் சாவ போறேன், ரிவி குடுக்க வாடா நண்பேண்டா. சரி ரைட் ரைட் ரைட், இதுவரையும் ரெண்டு மேட்ச் லீடிங்ல இருக்கோம். இப்போதைக்கு 3 கில் அடிச்சு முன்னிலையில் இருக்கிறோம். அடுத்த 2 ரவுண்ட் தான் ஒரு ட்விஸ்டே காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. மேலே அந்த சொன்னல அந்த போல் பட்டன் அதை மறந்துடாதீங்க. சரி ரைட்டு, கருந்த பண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தனும் கண்ணிலேயே பட மாட்டேங்கிறான், எங்கே போயிருக்கானே தெரியலையே. சீக்கிரமாக ஓடுவோம். யாரா இவன் திடு திரு திடுன்னு பொங்கல் வாங்க ஓடுற மாதிரியே ஓடுறானே. போயிட்டு அடித்தாலும் பரவாயில்ல, ரெண்டாக இருக்கிறத மூணாக்கி விட்டுறாங்க. ஐயோ அம்மானு கத்த வேண்டியது. பாரு இவனை கட்டுப்படுத்துறதே மிகப்பெரிய வேலையா இருக்கு. ஐயோ இவனை வச்சு மேய்க்கிறதே மிகப்பெரிய வேலையா இருக்கே டீம்ல வச்சுக்கிட்டு. எப்ப பாப்பா போய் சாமி ஓய் போடு வேலை. ஐயோ கண்ட இடத்துல அடிக்கிறாங்களே, இதுக்குதான் வாயை விடக்கூடாதுங்கிறது. எவன்டாவாலே என்னடா சத்திரி விட்டுட்டு போன. ஐயோ இதுக்குதான் சொன்னேன் ஆடக்கூடாதுன்னு. என்ன அடிச்சிட்டீங்களா? வாங்கடா அடுத்த மேட்ச், அடுத்த மேட்ச், அடுத்த மேட்ச் என்ன ஆகுன்னு தெரியலையே. அடிச்சு விட்டாக்கிட்ட அசிங்கமா போயிடுமே. பரவாயில்ல, அடுத்த மேட்ச் நான் ஃபான் பண்றேன். ஆ ரைட்டு, ஏய் கில்லர்டா, அவ்வளோதான்டா. விஷயம் செஞ்சோன்னா இருப்பா மொழிவனும் கில்லெல்லாம் அடிக்கிறாப்புல, அவ்வளோதான் சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்கான். ஒருத்தன் தான் 1v1. ஐயோ ஐயோ தப்பரான மூவ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான், அப்படியே இங்கேயே இரு, இங்கேயே அவன்கிட்ட நான் சொன்னேன் அப்பயே இங்கேயே இருடா, அந்தாண்ட போவாதடா. ஏய் என்னடா பண்ண போற, டேய் தவறுடா, போவாத போவாத போவாத. ஐயோ இவனும் காலை விரித்துட்டாலே. ரைட் 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 ரைட், இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சு புயா அடிக்கிறோம். நம்மளோட ஆதித்யானந்தம் சுவாமிஜி கடைசி எனக்கு தெரிஞ்சு சிங்கிளாக இருக்க ஒரே சிங்கிள் சாமியார் அவர் தான். அவருக்கு ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணி மொரட்ட சிங்கல் சாமியார் அப்படின்னு ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணி அவரை ஃபேமஸ் ஆக்குறோம். வாங்க வாங்க, இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே பாருங்க, ஒருத்தன் வந்து கல்யாணத்துக்கு முடிவு வைக்க பன்னீர் தெளிக்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். அவனுக்கு பன்னீர் தெளித்து ஓரமாக போடான்னு ஒதுக்கி விட்டாச்சு. எந்த பேரை நாசம் செய்ய நினைத்தால் கண்டனங்களில் சூனியம் வைத்து விடுவேன். அப்புறம் ஃப்ளைட்டு டேக்அப் ஆகாது பார்த்துக்க.
என்ன சுவாமிஜி சிங்கிள் முரட்ட சிங்கிள் சுவாமிஜி, என்ன எதுவுமே புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னத்த நாசம் செஞ்சோம், என்ன பிளைட்டு, என்ன டேக் ஆப்பு, ஒன்றும் புரியலையே. அது ஒன்றும் இல்லைப்பா, நடுவில் என் பேரை எழுத்து கொஞ்சம் நாசம் படுத்தினே, அதான் சின்னதாக ஒரு சாவை விட்டேன். கல்லை கவலைப்படாத, பிள்ளை மாரியம்மன் குள்ளே போய் நாலு விளக்கு போட்டினா சீக்கிரம் சரியாக போயிரும்ப்பா. சாமி நீங்கள் தான் சாமி சிங்கிள், நான் சிங்கிள் இல்லை சாமி. என்ன சாமி போங்க. ஓ சாமி, அப்படி நீங்கள் கமிட்டடா? பிடிக்காட்டியும் லைக் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, பண்ணிவிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்ட்ஸில் வந்து கழுவி கழுவி ஊற்றாதீங்க, நேற்று கழுவி ஊற்றுவீங்கன்னு எடுத்துகிட்டு பார்த்தேன், கழுவி கூட யாரும் ஊற்றலை. ஆனால் அதனால தான் இந்த வீட்டில் சொல்கிறேன், கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல, ஊற்றி விடுங்க. உங்களத பார்த்துக்கும் கமெண்ட்ஸை மட்டும் இல்லை. நான் ஏன் கமெண்ட்ஸை மட்டும் சொல்கிறேன்னு ஏன், ஏன்னா நிறையா திருட்டு கொட்டைகள் இருக்குது. அதெல்லாம் என்ன கேட்கும்னா, என்னத்தை கொடுக்கணும், ஏது கொடுக்கணும் கேட்பானுங்க. நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கேட்பானுங்க. எதுக்கு நம்ம சிங்கம் ஐயோ போட்டாங்களே. சரி ரைட் ரைட், நீங்கள் எதுக்கு, நீங்கள் நிறைய பேர் உங்கள் மனசுக்குள்ள கேள்வி வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்க்குறதே கிட்டத்தட்ட பாதி பேர் தான் பார்ப்பாங்க. அதில் நிறைய பேர் கேள்வி வந்திருக்கோம், என்னன்னா அவன் வீடியோவில் ஒன்று நடக்குது, இவன் பேசுகிறது ஒன்று பேசுகிறான் அப்படின்ட்டு, ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாமே அப்படி. ஐயோ டீமில் இப்போ ஒருத்தர் தான் இருக்கான், வாடா 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 ராசா வாடா ராசா, இது ஒன்று தான் யாரா நீ உருப்படியாக பண்ணுற டீமில் இருந்துக்கிட்டு. ரிவே பண்ணிட்டான், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அவங்க வேறு மூணு பேர் இருக்கானுங்க. விளையாட தெரிஞ்சவனா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு விளையாடவும் வரமாட்டேங்குது. அழகாக ஏறி குதி வா 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 வா. என்னடா வரிசையாக க்ளோவல் அடிக்க வச்சிருக்கீங்க. ஏ ஏ கிரனேட் மட்டும் போடாதடா, நான் அடிச்சு கிட்டச்சி வைக்கிறேன், கிரனேட்டை போட்டு அழகாக கீழே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க. க்ளோவலை உடச்சி விடுவோம், எங்கே போனானுங்க தெரியலையே. ஒளிஞ்சா முடிச்சில விளாட்றாங்க. சரி ரைட்டு ரைட்டு ரைட்டு. ஐயோ கீழே உண்டு போட்டுட்டானே. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, கோச்சிக்காதீங்க, திட்டிருந்தா அதெல்லாம் பண்ணிச்சுக்கீங்க, அவ்வளோதான் போட. டீனாக்ஸ் டூ க்ளோவெல்லாம் போடுறீங்க, பெரிய லாட்டிங்க. ஏ பட்டாபட்டி ஏன்பா, ஏ என்ன நடக்குதுங்க, உள்ள கேவலமாக அடி வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த இடத்துல நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன், மெட்கிட் போட்டிருந்தேன்னா கிரனேட் வெடிச்சு பின்பகுதி பழுத்திருக்கும். சரி மெட்கிட் போடாமல் ஏறலாம் அப்படின்னு பார்த்தா முன்பகுதி வெந்து தொங்கிடுச்சு. அதாவது நான் கண்ணை சொன்னேன், அதாவது நான் கையில் வச்சுருந்த கண்ணை சொன்னேன். ரைட்டு ரைட்டு அடி அடி. ஏ ஓசி கில் அடிக்கிறவங்களாவே இருக்காங்களே நம்ம டீமில், ஒருத்தம் கூட உருப்படியாக இல்லை, என்ன பண்ணுறது. சரி ரைட்டு, ஷார்ட் ரேஞ்ச் கண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க லாங் ரேஞ்ச் கண்ணை வச்சு கண்ட இடத்துல ஆட்டிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது, டீமில் ஒருத்தனை எடுத்துட்டாங்களா, போட்டு தள்ளிட்டாங்க டீமில் ஒருத்தனை. ரைட் ரைட், ஐயோ இவன் மாதிரி காட்டுத்தனமாக போடு ஒன் ஷாட்டு, சூப்பரு. க்ளோவல் பின்னாடி இவனா குளிச்சுட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து வெளில வாங்க, போலீஸ் வந்திருக்கு. இல்லை இல்லை யாரும் இல்லை, சரி கில் எடுத்துப்போம். ஏன்னா பட்டாப்பிட்டி ட்ரௌசர் போட்டிருக்கவன் இல்லாத வேலை காட்டுறான். ரூட்லாம் அடிக்க வேணாம், அடிச்சிருப்பணும்னு நினச்சேன். ஏன் அவ்வளோதான் விக்டரி ஆயாச்சு, ஒரு குரங்கு சட்டை காட்டிட்டு அப்படியே அடுத்த வீடியோக்கு போகலாம். மூணுக்கு மூணுன்ட்டு மேட்ச் வந்து சமமாக இருக்குது, யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது சந்தேகம் தான். என்னடா இவ்வளோ நேரம் காமெடியாக பேசுனேன், இதுக்கப்புறம் மொக்கையாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா. ஏன்னா சாமியாருக்கு உடல்நிலை தற்போது சரியில்லை, சாமியார் இல்லாமல் நம்ம சேனலில் காமெடி அப்படிங்கிறது இருக்குமா, ஏற்கனவே காமெடி அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு சந்தேகமாக தான் இருக்குது. சரி ரைட்டு, க்ளோவில் போட. ஏ யார் அவன் வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்கே, இப்படி யாரையும் நான் பார்த்ததில்லை. என்ன தம்பி அவ்வளோ அவசரமா, ஃபோனை வச்சுட்டு வீட்டில் போய் போய்ட்டு வரேன், இங்கே உட்காந்து போயிட்டுருக்கீங்க. பட்டாப்பட்டி எங்கே போனேன், பட்டாப்பட்டிக்காரனை தேடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். பட்டாப்பட்டிக்காரன் வித்தை காட்டுறவனாக இருக்கான், எங்கே போனான்னு தெரியல. அவன் ஆக்சுவலி அவன் முன்னலே மேலே ஏறிட்டான், நான் கவனிக்கலை. கவனிக்காமல் நம்ம மனசுக்குள்ளே தான் சரி நம்ம ப்ரோ பிளேயரு அப்படின்னு ஒரு ஞாபகம், சரி இந்த பக்கம் சுற்றி வருவான் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு ஏறுனா இந்த இடத்துல தான் ஒரு ஓசி கில் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு திருட்டு கில் நடக்கும். பன்னீர் தெளிக்க வந்தவன் பன்னீர் தெளிச்சுட்டு உடனே கிளம்பிடணும், இவன் மறுவீடு விருந்து முடிகிற வரையும் இங்கேயே நின்றுட்டுருக்கான். என்ன பண்ணுறது, ரைட்டு கில் அடித்தாச்சு. பட்டாப்பட்டி இங்கே தான் இருக்கியா, ஏய் போட்டு அடி பட்டாப்பட்டியை போடு போகல, அவ்வளோதான் கில் அடித்தாச்சு. இந்த மேட்ச் மொத்தம் 11 கில் அடித்து மாசா ஒரு புயா அடித்தாச்சு. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன், அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டீனாக்ஸ் 1.
ஆமா.